நான் வந்து எந்த கருத்து கூற விரும்பவில்லை. அதே நேரத்தில் இன்று ஒரு பத்திரிகையில் வந்த செய்திப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து என்னிடம் மதுரை விமான நிலையத்தில் கேட்டார்கள். நான் சொன்னது என்னவென்றால், இனி 3 நாள் இருக்கு, அவர் என்ன முடிவு அறிவிக்க போகிறாரோ எனக்கு தெரியாது, அதுக்குள்ளேயும் அவசரப்படணும். கருத்து கேட்குறீங்க, ஜனநாயகத்தில் முடிவெடுப்பது அவரவர்கள் உரிமை, அரசியலுக்கு வருவது என்பது அவரவர்கள் உரிமை. ஆகவே எந்த கருத்தும் அது பற்றி நான் தெரிவிக்க விரும்பவில்லை. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதாவது, நடிகர் ரஜினிகாந்த் எனக்கு நல்ல நண்பர், ஒரு மனிதாபிமானி. அவர் என்ன முடிவெடுக்க போறார் எனக்கு தெரியாது, அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. இதுதான் நான் பதிவு செய்தது. அவருடைய வருகையை குறித்து எந்த கருத்தும் பதிவு செய்ய நான் விரும்பவில்லை. எனக்கு நல்ல நண்பர், அவ்வளவுதான். இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், நல்ல வாய்ப்பு கிடைச்சது சொல்லிட்டேன். பணம் தான், பண வெள்ளம், ஓட்டுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து பணம், ஓட்டுக்கு 6000, வெற்றி பெற்ற வேட்பாளர் தரப்பிலிருந்து 10000, முதல்ல கொடுத்த 4000 இப்பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளருக்காகத்தான் விநியோகம் செய்யப்பட்டது. இது போல பணம் வந்து கங்கை வெள்ளம் போல பாய்ந்த தேர்தலே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் ஒரு காசு யாருக்கும் கொடுக்கல, அது எனக்கு 100க்கு 100 தெரியும், நேர்மையாக சந்தித்தது. ஆனால் இதுவே எதிர்காலத்திலே பிரதிபலிக்கும் என்று நம்புகிறவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த ஒரு தொகுதியை மொத்தமாக பல நூற்றுக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் கொடுத்து பணத்தை குவித்த போது, வசதியற்றவர்கள், வறுமையில் வாடுகிறவர்கள், அவர்கள் அந்த ஒரு நிலைமைக்கு ஆளானது வருத்தம் அடிக்கிறது. ஆனால் ஜனநாயகத்துக்கு இது பெரும் சவாலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, எதிர்காலத்தில் மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். ஓகி புயல் வந்தபோது, புயல் அடிக்கிற நேரத்தில் பெரு வெள்ளம் மலை உயரத்துக்கு கடல் எழுகிற போது உள்ள போய் விமானம் போக முடியாது, கப்பல் போக முடியாது. அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு போர்க்கப்பல்கள் போகலாமே, விமானங்கள் போகலாமே, ஹெலிகாப்டர் போகலாமே, ஏன் போகல 10 நாள் 1 வாரம்? அப்ப தமிழருடைய உயிர் அத்தனை பேர் போறதை பத்தி கவலையே கிடையாது. இப்படி வந்து கடல் மனித உயிர்களை வாரி சுரட்டுகிறதே, கடல்ல உயிரோடு தத்தளிக்கிறார்கள் என்கிற எண்ணமே இல்லாமல் போயிற்று. மத்திய சர்க்காருக்கு மனச்சாட்சியும் மனிதாபிமானமும் இல்லாமல் போயிட்டா, எதுக்கு கடற்படை, எதுக்கு விமானங்கள்? கடமை தவறிவிட்டார்கள். இப்பொழுது கணக்கை குறைத்து சொல்லுகிறார்கள். உரிய தொகை 20 லட்சம்னா உடனடியாக உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்கள் அனைத்துக்கும் உடனடியாக போய் சேர வேண்டும். 7 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும், காணாமல் போனோம்னு சொன்னால் அந்த சட்டத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும். 60 நாட்களுக்குள் வராவிடில் அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். இதுதான் மனிதாபிமானம்.